நுவரெலியாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க அஞ்சல் அலுவலக கட்டிடம் உங்களின் அஞ்சல் சின்னமாகும். அந்த தபால் நிலையத்தை பலவந்தமாக பெற்றுக்கொள்வதற்கு கடந்த காலங்களில் தீர்மானிக்கப்பட்டது. நான் இந்த சந்தர்ப்பத்தில் பொறுப்போடு ஒரு விடயத்தை கூறுகின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க நுவரெலியாவில் உள்ள அஞ்சல் அலுவலக கட்டிடம் தபால் திணைக்களத்தின் செயற்பாடுகளுக்காக மாத்திரம் பயன்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதை பொறுப்போடு இங்கு கூறுகின்றேன். அதனை வேறு யாருக்கும் நாம் பெற்றுக் கொடுக்க போவதில்லை. தபால் நிலையம் தொடர்பில் இதுவரையில் எடுக்கப்பட்டுள்ள சகல தீர்மானங்களையும் நாம் இடைநிறுத்த உள்ளோம். உங்களது செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுப்போம். எதிர்வரும் நவம்பர் மாதம் புதிய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் நிலையான தீர்மானத்தை நாம் எடுப்போம். அந்த தீர்மானத்துக்கு அமைய தற்போது நெருக்கடி நிலைமையை எதிர்கொண்டுள்ள சேவை உறுதிப்படுத்தப்படாத அதே போன்று சேவை உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு செலுத்த வேண்டிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு புதிய அரசாங்கம் என்ற வகையில் நாம் நடவடிக்கை எடுப்போம். நூற்று 150வது உலக தபால் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. தபால் மா அதிபர் ருவான் சத்குமார் உள்ளிட்ட தபால் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். உலக தபால் தினத்தை முன்னிட்டு ஞாபகார்த்த முத்திரையும் முதல் நாள் தபால் உரையும் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோரின் நிழற்படங்கள் பொறிக்கப்பட்ட முத்திரையும் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டது. உலகத்துக்கு பொருந்தும் வகையிலும் நமது தேவைக்கு பொருந்தும் வகையிலும் மாற்றமடையும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற வகையிலும் நமது தேசிய பொருளாதாரத்துக்கும் அபிவிருத்திக்கும் பொருந்தும் வகையில் தபால் சேவையை தொடர்புபடுத்த வேண்டும். தபால் சேவையை முன்னோக்கி கொண்டு செல்வது மாத்திரமல்ல, தபால் சேவையை பாதுகாப்பது தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை கட்டாயமாக நாம் எடுக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். பல்வேறு காரணங்களால் தேசிய தபாலகம் ஒன்று நமக்கு அற்றுப்போயுள்ளது. அது தொடர்பிலும் நமது புதிய அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பெருமதியான அந்த கட்டடத்தை எமது ஜிபிஓவுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பிலும் ஆராய்ந்து வருவதுடன் அதற்கான தலையீட்டையும் செய்ய வேண்டும்.